ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வந்த நிலையில் விடுவிக்கப்பட்ட சாந்தன் என்று அழைக்கப்படும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சுதேந்திரா ராஜா உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானார். ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சாந்தனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அவருக்கான தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. 2022 ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்த நளினி, முருகன், பேரறிவாளர், சாந்தன் உள்ளிட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர். சாந்தன் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள வெளிநாட்டவர்களுக்கான விசேட முகாமில் முருகன், ரோபர்ட் பயஸ், ஜெயக்குமார் ஆகியோருடன் தங்க வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தன்னை இலங்கைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற சாந்தனின் கோரிக்கைக்கு இந்திய மத்திய அரசாங்கமும் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் அவர் கடந்த ஜனவரி மாதம் அனுமதி வழங்கியிருந்தது. எனினும் அவருக்கு கடந்த ஜனவரி மாதம் 24 உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் திருச்சி அரசு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மேலதிக சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை காலமானதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.